அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் அளித்த பேட்டியில், வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும், சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளார். மேலும் ஜூன் 1 முதல் ஆகஸ்ட் 31 வரை உள்ள காலகட்டத்தில் 179 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது என்றும், இது வழக்கத்தை விட குறைவாகவே பெய்துள்ளது என்றும் கூறியுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சிதம்பரம் விழுப்புரத்தில் தலா 9 சென்டிமீட்டரும், பரங்கிப்பேட்டை கடலூரில் தலா 8 சென்டிமீட்டரும், பன்ருட்டியில் 7 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் ஆனைக்காரன்சத்திரம் சேத்தியாதோப்பில் தலா 6 சென்டிமீட்டரும், திருச்சுழி மகாபலிபுரத்தில் தலா 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்துள்ளது, ஓரிரு இடங்களில் கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சிதம்பரம் மற்றும் விழுப்புரத்தில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், ஒரு சில முறை மிதமான மழை பெய்யக்கூடும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.